ஹாய் வியூவர்ஸ், என்னதான் உலகத்தில் அறிவியல் விஞ்ஞானம் அப்படிங்கிறது வளர்ச்சியை கண்டிருந்தாலும் இன்னுமே கண்டுபிடிக்கப்படாத மர்மங்கள் முடிவுக்கு வராமல் அப்படியே தான் இருக்கு. அப்படி கட்ட வைக்கப்படாத மர்மங்களை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் அண்ட் ஃபேக்ட் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எஸ்எஸ் அவுராங் மேடன் ஜூன் 1947 செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ அமெரிக்காவை சேர்ந்த சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற கப்பல் ஜப்பான்லேருந்து அமெரிக்கா நோக்கி பயணிக்கும் போது இன்னொரு கப்பல்லிருந்து சில்வர் ஸ்டார் கப்பலுக்கு ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னலை சில்வர் ஸ்டார் கப்பலோட ஆஃபீஸர் டீகோட் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அந்த சிக்னல் மாஸ்கோட்ல வந்திருக்கு. அந்த மாஸ்கோட் மெசேஜில் எஸ்எஸ் அவுராங் மேடங் அப்படிங்கிற கப்பல்லேருந்து இந்த மெசேஜ் வந்திருக்குன்னு, அந்த கப்பலில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இருந்துட்டாங்கன்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மெசேஜும் வந்திருக்கு. அந்த மெசேஜை டீகோட் பண்ணி பார்த்தப்போ தான் யாரும் வராதிங்க, நானும் இருந்துட்டேன்னு இருந்திருக்கு. எல்லாரும் இறந்து போன கப்பல்லேருந்து எப்படி மெசேஜ் வருதுன்னு எல்லாத்துக்கும் டவுட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்னல் சில்வர் ஸ்டார் கப்பலுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய கப்பல்களுக்கு போயிருக்கு. அந்த சிக்னல் வந்த திசையை நோக்கி அந்த கப்பலை கண்டுபிடிச்சு போயிருக்காங்க. அந்த கப்பல் கடல்ல தனியா இருள அமைதியா மிதக்கிறத பார்த்து கப்பலுக்குள்ள போய் பார்த்தப்பதான் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் இருந்திருக்கு. அது என்னன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. எஸ்எஸ் அவுராங் மேடம் கப்பலில் இருந்த ஆஃபீஸர்ஸ் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே நின்றபடியே எதையோ பார்த்து பயந்தது போல கைகள் ரெண்டையும் நீட்டி எதையோ தடுக்கிற மாதிரி அப்படியே ஃப்ரீஸாகவே இருந்திருக்காங்க. அவங்களோட ஒரு நாயும் உறைஞ்ச நிலையில இருந்திருக்கு. கண்ட்ரோல் ரூம்ல மாஸ்கோடிங் டிவைஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸரும் உறைஞ்ச நிலையில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இறந்தவங்களோட உடம்புல இந்த வித காயங்களோ கீறல்களோ இருக்கலையாம். இன்ஜின் ரூம்ங்கிறது ரொம்பவே சூடா இருக்கிற அறை தான். ஆனா அந்த அறை கூட ரொம்ப குளிரா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடம் முழுக்க பயங்கர துர்நாற்றம் வந்ததுனால ரொம்பவே பயந்து அதிகாரிகள் உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்காங்க. இந்த கப்பலை அந்த இடத்துல இருந்து கொண்டு போறதுக்காக கப்பலை கட்டி இழுத்து போக ரெடியாகும் போது இந்த கப்பல் வெடிச்சு சிதறிடுச்சாம். பொதுவாகவே கடல்ல பயணிக்கிற கப்பல்களோட பெயர், கப்பல் பயணிக்கிற இடம், அது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் துறைமுகங்கள்ல பதியிறது வழக்கம்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த கப்பல் பற்றிய எந்த ஒரு தகவல்களுமே எந்த ஒரு துறைமுகங்கள்லயும் பதியப்பட இல்லையாம். அப்படி இந்த கப்பல் பிடிச்சு சிதறின இடத்தை எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் மூலமா பார்த்த போது தான் எஸ்எஸ் அவுராங் மேடன் கப்பல் இறந்ததுக்கான, பிடிச்சு சிதறினதுக்கான எந்த ஒரு தடயமுமே இருக்கலையாம். இதை பத்தி நிறைய தேவைகள் இருந்தாலும் இப்படி ஒரு கப்பல் உண்மையாலும் இருந்ததா, அப்படி அந்த கப்பல் இருந்திருந்த அந்த கப்பலுக்கு என்னதான் நடந்துச்சுங்கிறது இன்று வரைக்குமே, அதாவது 80 வருட காலமாவே மர்மமா தான் இருக்கு. ஜாக் தி ரிப்பர். இந்த ஜாக் தி ரிப்பர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு விடயமே ஆரம்பத்தில் இருந்தே இருந்தாலும் இவனால தான் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகிச்சுன்னு சொல்லலாம். 1888 ஆகஸ்ட் தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரைக்குமே 5 பெண்களோட உடம்பு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு லண்டன் வீதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கொலை செய்யப்பட்ட யுக்திகள் ஒரே மாதிரி கொடூரமான முறையில் இருந்தது மட்டும் இல்லாமல் கொலை செய்யப்பட்ட பெண்கள் பிழை மாதர்களாகவும் இருந்திருக்காங்க. என்னதான் இது லண்டன்ல நடந்திருந்தாலும் இந்த சீரிய கில்லரோட யுக்திகள் ஒரே மாதிரியும் ரொம்பவும் கொடூரமாகவும் இருந்ததுனாலேயே உலகம் முழுவதும் பேசப்பட்டுச்சு. கில்லரை பற்றின எந்த தகவலும் இல்லாமல் போலீஸ் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும் போது தான் அக்டோபர் 1 சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் டியர் பாஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லெட்டரே டியர் பாஸ்னு தான் ஆரம்பமே ஆகும். இந்த கடிதத்துல தான் தான் கொலைகளை செஞ்சதாகவும் கொடூரமான முறையில கொலை செய்வது ரொம்ப பிடிக்கும்னும் சொன்னது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை எப்படி கொலை செய்ய போறதுன்றதையும் கொலைகாரனால அதுல எழுதப்பட்டிருந்தது. அந்த லெட்டரோட இறுதியில ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கிற பெயரால கையொப்பம் இடப்பட்டிருந்துச்சு. ஆரம்பத்திலிருந்து நிறைய அனோனிமஸ் ஆன போலியான லெட்டர்ஸ் இது போல வந்ததுனால இந்த கடிதமும் பொய்யாக இருக்கலாம்னு நினைச்சாலும் அடுத்ததில் நடந்த ரெட்டி குலைகள் இந்த டியோபோஸ் கடிதத்துல குறிப்பிட்டது போல நடந்திருக்கு. அதனாலேயே இந்த கடிதத்தை எழுதின ஜாக் தி ரிப்பர் தான் உண்மையான கில்லர்னு கருதப்பட்டுச்சு. ஜாக் தி ரிப்பரால இதே போல இன்னொரு கடிதமும் வந்துச்சு. ரெண்டு லெட்டர்ஸும் உண்மையானதுன்னு உறுதி செய்யப்படலன்னாலும் டாக்டர் பாஸ் என்ற லெட்டரும் ஜாக் தி ரிப்பர் என்ற பெயரும் பத்திரிகையாளர்களுக்கு நல்ல தீனினே சொல்லலாம். இது நடந்த 136 வருடங்கள் ஆனாலும் இன்று வரையுமே இந்த சீரிய கில்லர் யாருன்னும், ஜாக் தி ரிப்பர் என்றது யாருன்னும், அவன் ஆனா பெண்ணா அப்படிங்கறதையும், இந்த குலைகள் ஏன் நடந்துச்சுன்னும், இந்த சீரிய கில்லருக்கு உண்மையால என்னத்தான் ஆச்சுங்கிறதும் மர்மமாவே தான் இருக்கு. ஐரன் ஸ்டோன் மேன். கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்னாடி சவுத் அமெரிக்கால இருந்து கடல் வழியா பயணிச்சு ஒரு சிலரால சிலி நாட்டுக்கு பக்கத்துல ஒரு தீவு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு.
இந்த தீவில் ஆயிரக்கணக்கான கல்லால் உருவாக்கப்பட்ட மனித சிலைகள் முறைச்ச மாதிரி இருந்திருக்கு. இந்த சிலைகளோட அதிகமான இடை ஒரு 200 டன் இருக்குமாம். உயரம் மட்டுமே 10-40 அடி வரைக்கும் இருக்குமாம். இந்த இடத்துக்கு போனால் இந்த கற்களை தவிர்த்து வேறு எந்த உயிரினங்களையோ மரங்களையோ பார்க்க முடியாது. இந்த தீவில் முன்னர் வாழ்ந்த மனிதர்கள் டொல்ஃபின்களை வேட்டையாடி உணவாக உட்கொண்டு இருந்திருக்காங்க. இவங்க சிற்பங்களை செய்யறதுல எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் இங்க இருக்கு. ஒவ்வொன்றும் 500 வருடங்கள் பழமை வாய்ந்ததாம். இந்த சிலைகளோட முகம் மட்டுமே வெளியே இருக்கும். கைகள் கால்கள் உடல்கள் பூமிக்கு அடியில் இருக்குமாம். இந்த தீவோட மக்கள் இந்த சிலைகள் வானத்திலிருந்து வந்ததாகவும் மூதாதையர் இறந்த பின் வானத்திலிருந்து இறங்கி இந்த மண்ணுக்குள்ள புதைந்து இந்த ஊர் மக்களை பாதுகாப்பதாகவும் சொல்றாங்க. ஆனா 1000 வருடங்களுக்கு முன்னாடி 40 அடி உயரமுள்ள 10 டன் எடையுள்ள இந்த கற்களை இந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த கற்களை எப்படி இவ்வளவு அழகா செதுக்கி பூமிக்குள்ள இறக்கினாங்கன்றது அதுவும் தொழில்நுட்பம் இல்லாத காலத்துல சாத்தியமா அப்படின்றது கேள்வியா தான் இருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். மிகவும் பழமையான நாகரிகம் தான் இந்தியாவின் சிந்து சமவெளி நாகரிகம். 1920களில் அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் இந்த நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 4000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இங்கு வாழ்ந்த மக்கள் கலாச்சாரத்தோடையும் நாகரிகத்தோடையும் வாழ்ந்ததால் இங்கு இருக்கிற செங்கல் வீடுகளும் உயரமான கட்டிடங்களும் அழுக்கு நீர் வெளியேறும் கால்வாய்களும் சிறந்த முறையில் கட்டப்பட்ட குளியலறைகளுமே சொல்லும். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி முடிவுக்கு வந்துச்சுனும் இங்கு வாழ்ந்த மக்களுக்கு என்னத்தான் ஆச்சுன்றதும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமாகவே இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ வீடியோ எண்டிங்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.